தமிழகத்தில் ஜூன் 28ஆம் தேதி வரை கூடுதல் தளர்வுகளுடன் ஊரடங்கு நீட்டிப்பு. மாவட்டங்களை மூன்று வகையாக பிரித்து தளர்வுகள் அறிவித்த தமிழக அரசு. தொற்று பாதிப்பு அதிகமுள்ள 11 மாவட்டங்களில் புதிய தளர்வுகள் கிடையாது. பிற மாவட்டங்களில் காய்கறி மளிகை உள்ளிட்ட பெரும்பாலான கடைகள் திறப்பு. பாலியல் புகாரில் முன்னாள் அமைச்சர் மணிகண்டன் கைது. சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புழல் சிறையில் அடைப்பு. சென்னையில் சுமார் 40 நாட்களுக்கு பிறகு மெட்ரோ ரயில் சேவை. காலை 6:30 முதல் இரவு 9 மணி வரை ரயில்கள் இயங்கும். எண்ணூர் துறைமுகம் அருகே குழாய் உடைந்து கச்சா எண்ணெய் கசிவு. எண்ணெய் படலம் கடலில் கலக்காமல் தடுக்கும் பணியில் துறைமுக ஊழியர்கள். வடமாநிலங்களில் தென்மேற்கு பருவக்காற்று மெதுவாக முன்னேறி வருவதால் நீடித்த மழைக்கு வாய்ப்பில்லை என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா கொண்டு வந்துள்ள புதிய தகவல் தொழில்நுட்ப கொள்கை குறித்து ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் சபை செய்த விமர்சனத்திற்கு மத்திய அரசு பதிலடி தந்துள்ளது. துபாய்க்கும் இந்தியாவுக்கும் இடையே ஜூன் 23ஆம் தேதி முதல் விமானங்களை இயக்க உள்ளதாக எமிரேட்ஸ் விமான போக்குவரத்து நிறுவனம் அறிவித்துள்ளது. சமூக ஊடகங்களை பயன்படுத்தும் சாதாரண மக்களுக்கு கூடுதல் அதிகாரம் அளிக்கும் நோக்கில் மட்டுமே புதிய டிஜிட்டல் விதிகளை அமல்படுத்தியதாக ஐநா கவுன்சிலில் இந்தியா விளக்கம் அளித்துள்ளது. நாட்டில் மருத்துவ ஆக்ஸிஜன் வழங்கலை கண்காணித்த தொழில் வளர்ச்சித்துறை செயலாளர் குருபிரசாத் மொகபாத்ரா கொரோனா பாதிப்பால் உயிரிழந்தார். இலங்கையில் புதிய துறைமுக திட்டங்களில் சீன கடற்படைக்கு இடம் கிடைப்பது இந்தியாவுக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடும் என்று துணைத் தளபதி அசோக் குமார் எச்சரிக்கை விடுத்துள்ளார். பஞ்சாபில் முதல் முறையாக ஒருவருக்கு பச்சை பூஞ்சை நோய் தொற்று உறுதியாகியுள்ளது. ஜூலை 1ஆம் தேதி முதல் பள்ளி கல்லூரிகளை திறக்க தெலுங்கானா அரசு உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் வரும் 28ஆம் தேதி வரை ஊரடங்கு நீட்டிக்கப்பட்டு உள்ள நிலையில் கொரோனா தொற்று பாதிப்பு அடிப்படையில் மாவட்டங்கள் மூன்றாக பிரிக்கப்பட்டுள்ளன. தொற்று பாதிப்பு அதிகம் உள்ள கோவை, நீலகிரி, திருப்பூர், ஈரோடு, சேலம், கரூர், நாமக்கல், தஞ்சை, நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மாவட்டங்கள் வகை ஒன்றில் இடம்பெற்றுள்ளன. தொற்று பாதிப்பு குறைந்து வரும் அரியலூர், கடலூர், தருமபுரி, திண்டுக்கல், கள்ளக்குறிச்சி, கன்னியாகுமரி, கிருஷ்ணகிரி, மதுரை, பெரம்பலூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், ராணிப்பேட்டை, சிவகங்கை, தேனி, தென்காசி, திருநெல்வேலி, திருப்பத்தூர், திருவண்ணாமலை, தூத்துக்குடி, திருச்சி, விழுப்புரம், வேலூர் மற்றும் விருதுநகர் என 23 மாவட்டங்கள் வகை 2 இடம்பெற்றுள்ளன. வகை 3 சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய 4 மாவட்டங்கள் இடம்பெற்றுள்ளன. வகை 2 உள்ள 23 மாவட்டங்களுக்கு மேலும் சில தளர்வுகள் வழங்கப்பட்டுள்ளது. அதன்படி தனியாக செயல்படுகின்ற மளிகை, பல சரக்குகள், காய்கறிகள் மற்றும் இறைச்சி விற்பனை செய்யும் கடைகள் காலை 6 மணிக்கு திறக்கப்பட்டது. உணவகங்கள் மற்றும் அடுமனைகள் காலை 6 மணி முதல் 9 மணி வரை. பார்சல் சேவைக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. அரசின் அனைத்து அத்தியாவசிய துறைகள் 100% பணியாளர்களுடன் செயல்படும். வாகனங்கள் விற்பனை செய்யும் நிறுவனங்கள் மற்றும் விநியோகஸ்தர்களது கடைகள், கல்வி புத்தகங்கள் மற்றும் எழுது பொருட்கள் விற்பனை செய்யும் கடைகள் காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை செயல்படலாம். பள்ளி, கல்லூரி, பல்கலைக்கழகங்கள் மற்றும் பயிற்சி நிலையங்கள் மாணவர் சேர்க்கை தொடர்பான நிர்வாக பணிகளுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டு பயிற்சி குழுமங்கள் இயங்கவும் திறந்த வெளியில் விளையாட்டுப் போட்டிகளை பார்வையாளர்கள் இன்றி நடத்தலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.
தமிழகத்தில் வரும் 28ஆம் தேதி வரை ஊரடங்கு தளர்வுகளுடன் நீட்டிக்கப்பட்டுள்ள நிலையில் சென்னையில் மெட்ரோ ரயில்கள் 50% பயணிகளுடன் செயல்பட அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் சுமார் 40 நாட்களுக்கு பிறகு சென்னையில் காலை 6:30 மெட்ரோ ரயில் சேவை தொடங்கியது. இரவு 9 வரை மெட்ரோ ரயில் சேவை இயக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் விம்கோ நகரிலிருந்து விமான நிலையம் வரையும் சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து பரங்கிமலை வரையும் மெட்ரோ ரயில் சேவை இயங்குகிறது. இந்த வழித்தடங்களில் காலை 9 முதல் 11 வரையும் மாலை 5 முதல் 7 வரையும் 5 நிமிடத்திற்கு ஒரு மெட்ரோ ரயில் இயக்கப்படும் எனவும் மற்ற நேரங்களில் 10 நிமிடத்திற்கு ஒரு மெட்ரோ ரயில் இயக்கப்பட உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தேவைக்கேற்ப இந்த நேரத்தில் மாற்றங்கள் செய்யப்படலாம் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. கொரோனா பாதிப்பு அடிப்படையில் வகை 3 உள்ள சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் வகை 2 உள்ள மாவட்டங்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ள தளர்வுகளோடு கூடுதல் தளர்வுகள் வழங்கப்பட்டுள்ளது. அனைத்து தனியார் நிறுவனங்கள் 50% பணியாளர்களுடன் செயல்படலாம் என்றும் மேலும் தமிழக அரசு அறிவித்த தளர்வுகளின்படி அழகு நிலையங்கள், சலூன்கள் குளிர்சாதன வசதியின்றி காலை 6 திறக்கப்பட்டன. திரைப்படம் மற்றும் சின்னத்திரை படப்பிடிப்புகள் 100 மட்டுமே பணிபுரியும் வகையில் நடத்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. நீலகிரி, கொடைக்கானல், ஏற்காடு, ஏலகிரி, குற்றாலம் பகுதிகளுக்கு அவசர காரணங்களுக்காக பயணிக்க தொடர்புடைய மாவட்ட ஆட்சியர்களிடமிருந்து இ பாஸ் பெற்று பயணிக்கலாம். திருமண நிகழ்வுகளுக்கு வகை 2 மற்றும் 3 குறிப்பிடப்பட்டுள்ள மாவட்டங்களுக்கு இடையே இ பாஸ் பெற்று பயணம் செய்யலாம். திருமண நிகழ்வுகளில் 50 மட்டுமே கலந்து கொள்ளலாம். புதிய அரசு பொறுப்பேற்று கிட்டத்தட்ட 40 ஆகியுள்ள நிலையில் சட்டப்பேரவையின் முதல் கூட்டத்தொடர் இன்று காலை 10 சென்னை கலைவாணர் அரங்கில் தொடங்குகிறது. முன்னதாக அவைக்கு வரும் தமிழக ஆளுநரை சபாநாயகர் அப்பாவு மற்றும் சட்டப்பேரவை செயலாளர் சீனிவாசன் வரவேற்று உள்ளே அழைத்துச் செல்வர். அதனைத் தொடர்ந்து தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் உரையாற்றுகிறார். தமிழக ஆளுநரின் ஆங்கில உரையை சபாநாயகர் அப்பாவு தமிழில் உரையாற்றுவார். அதனைத் தொடர்ந்து அவை ஒத்திவைக்கப்பட்டு முதல்வர், அவை முன்னவர் சபாநாயகர், சட்டப்பேரவை செயலாளர், எதிர்க்கட்சித் தலைவர், அனைத்து சட்டமன்ற கட்சியினுடைய குழு தலைவர்கள் கலந்து கொள்ளும் அலுவல் ஆய்வுக் கூட்டம் சட்டப்பேரவையின் வளாகத்தில் நடைபெறுகிறது. தமிழக சட்டப்பேரவையின் காங்கிரஸ் கட்சி கொறடாவாக எஸ் விஜயதரணி நியமிக்கப்பட்டுள்ளார். தமிழக சட்டப்பேரவையின் காங்கிரஸ் கட்சி தலைவராக செல்வ பெருந்தகை, துணைத் தலைவராக ராஜேஷ்குமார் ஆகியோர் கடந்த மே 23 நியமிக்கப்பட்டனர். இந்நிலையில் தமிழக சட்டப்பேரவைக்கு காங்கிரஸ் கட்சியின் மற்ற நிர்வாகிகளையும் நியமித்து தமிழக காங்கிரஸ் கட்சியின் தலைவர் கே எஸ் அழகிரி அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். அதன்படி காங்கிரஸ் கட்சி கொறடாவாக விஜயதரணியும், துணை கொறடாவாக ஹசன் மௌலானாவும், செயலாளராக கருமாணிக்கமும், பொருளாளராக ராதாகிருஷ்ணனும் நியமிக்கப்பட்டுள்ளனர். சென்னை அடுத்த 800 காமராஜர் துறைமுகம் அருகே கடலில் எண்ணெய் குழாய் உடைந்து கச்சா எண்ணெய் கசிவு ஏற்பட்டது. எம்டி மிராக்கள் என்ற கப்பல் கேரளா மாநிலம் கொச்சியிலிருந்து 8,274.53 மெட்ரிக் டன் கச்சா எண்ணெயுடன் 800 காமராஜர் துறைமுகத்திற்கு வந்தடைந்தது. அங்கிருந்து ராட்சத குழாய்கள் மூலம் 3 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இடிடிபிஎல் சேமிப்பு கிடங்கிற்கு எடுத்துச் செல்லும் போது ராட்சத குழாயில் உடைப்பு ஏற்பட்டு எண்ணெய் கசிவு கடலில் கொட்டியுள்ளது. இதனை துறைமுக ஊழியர்கள் சரி செய்யும் பணியில் ஈடுபட்டனர். ஏற்கனவே கடலில் கப்பல்கள் மோதி ஏற்பட்ட விபத்தில் கச்சா எண்ணெய் கடலில் கலந்து பரபரப்பு ஏற்பட்டது. இந்நிலையில் தற்போது கடலில் மீண்டும் கச்சா எண்ணெய் கசிந்துள்ளது. எண்ணெய் படலம் கடலில் மேலும் கலக்காமல் தடுக்கும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. முன்னாள் அமைச்சர் மணிகண்டனுக்கு ஜூலை 2 வரை நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டுள்ளது. பாலியல் புகாரில் பெங்களூருவில் கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் மணிகண்டன் சென்னைக்கு அழைத்து வரப்பட்டார். முன்னாள் அமைச்சர் மணிகண்டன் திருமணம் செய்வதாக கூறி ஏமாற்றியதாகவும் கட்டாய கருக்கலைப்பு செய்ததாகவும் அவர் மீது துணை நடிகை ஒருவர் புகார் அளித்திருந்தார். இது தொடர்பாக மணிகண்டன் மீது 6 அடையாறு மகளிர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. நேரில் ஆஜராக சம்மன் அனுப்பியும் விசாரணைக்கு வராததால் அதிமுக முன்னாள் அமைச்சர் மணிகண்டனை கைது செய்ய 2 தனிப்படைகள் அமைக்கப்பட்டன. இந்நிலையில் பெங்களூரு பண்ணை வீட்டில் பதுங்கியிருந்த மணிகண்டனை தனிப்படை காவல்துறையினர் கைது செய்தனர். பின்னர் அவரை சென்னை அழைத்து வந்து கொரோனா பரிசோதனை செய்தனர்.
இதையடுத்து அவர் சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். ஜூலை 2 வரை நீதிமன்ற காவல் விதித்து சைதாப்பேட்டை நீதிமன்ற மாஜிஸ்திரேட் உத்தரவிட்டுள்ளார். இருவரும் விருப்பத்துடன் பழகியதால் பாலியல் வன்கொடுமையாக கருத முடியாது என நீதிபதி கருத்து தெரிவித்துள்ளார். நம்ம பாக்குறதுல அதான் சொல்றது கொஞ்சம் கேள்விப்பட்டதை விட நம்ம பாக்குறதுல பூனை கொஞ்சம் சொல்லலாம். இருங்கண்ணா யானை இந்த மாரி இதுதான் யா நாய் நரி எலிஃபன்ட் சிங்கம் மிருகமா மங்கி நரி கொரோனா மூன்றாம் அலை குறித்து பீதியடைய வேண்டாம் என்றும் கொரோனா தடுப்பு வழிமுறைகளை பின்பற்றினால் குழந்தைகள் கொரோனாவால் பாதிப்படைவதை தடுக்கலாம் என ஜிப்மர் மருத்துவமனையின் குழந்தைகள் நல மருத்துவர் ஆதிசிவம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய ஜிப்மர் மருத்துவமனையின் குழந்தைகள் நலப்பிரிவு மருத்துவர் ஆதிசிவம் வீட்டில் உள்ளவர்கள் தடுப்பூசி எடுத்துக் கொண்டால் குழந்தைகள் பாதிக்கப்படுவதை தவிர்க்க முடியும் என்றும் குழந்தைகளுக்கு சத்துள்ள உணவுகளை கொடுக்க வேண்டும் குழந்தைகளை வெளியே அழைத்து செல்வதை தவிர்க்க வேண்டும் என்றும் கூறினார். தற்போது உள்ள சூழலில் குழந்தைகள் உடல் பருமன் ஏற்படாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் எனவும் தெரிவித்தார். மேலும் பாலூட்டும் தாய்மார்களுக்கோ அல்லது பிறந்த குழந்தைக்கோ கொரோனா தொற்று ஏற்பட்டால் குழந்தையை தாயிடமிருந்து பிரிக்கக்கூடாது என்றும் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையுடன் இருந்தால் குழந்தைக்கு கொரோனா பரவாமல் தடுக்கலாம் எனவும் அவர் தெரிவித்தார். கொரோனா நோயின் தாக்கம் குழந்தைகளை காட்டிலும் பெரியவர்களுக்கே அதிகமாக இருக்கிறது. அதனால் 3வது அலை குறித்து மக்களிடையே ஒருவித அச்சம் நிலவினாலும் பீதி அடைய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் விழிப்புடன் இருப்பது மிக மிக முக்கியமானதாகும். 18 வயதுக்கு மேற்பட்ட வயதினர் அனைவரும் கொரோனா தடுப்பூசியை தவறாமல் போட்டுக்கொள்ள வேண்டும். இந்த 4 கடைபிடித்தாலேயே வீட்டில் உள்ள குழந்தைகளுக்கு கொரோனா நோய் வராமல் நாம் தடுக்கலாம். ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலில் ஆண்டுதோறும் 3 நடைபெறும் ராமலிங்க பிரதிஷ்டை விழா பக்தர்கள் அதிகமின்றி நடைபெற்றது. இவ்விழாவின் 1வது நாள் நிகழ்வாக ராவண சம்ஹாரம் சேதுபதி மண்டபத்தில் நடைபெற்றது. மேலும் அதனைத் தொடர்ந்து 2வது நாள் நிகழ்வாக விபீஷ்ணர் பட்டாபிஷேகமும் 3வது நாள் நிகழ்வில் ராமநாத சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்ற பின்னர் விஸ்வநாதர் சந்நிதியிலிருந்து அனுமான் புறப்பாடாகி மேள வாத்தியங்களுடன் காசி விஸ்வநாதருக்கு ராமநாத சுவாமிக்கு சிறப்பு தீப ஆராதனை செய்யப்பட்டன. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே சோழகங்கம் எனப்படும் பொன்னேரியில் இந்த ஆண்டு மழைநீர் பாசனத்திற்கு தேக்கி வைத்து பயன்படுத்தி வந்தனர். தற்போது தண்ணீர் வற்றியுள்ளதால் மீன்கள் அதிக அளவில் காணப்படுகிறது. இதனையடுத்து மீன்களை பிடிப்பதற்காக அருகில் உள்ள ஆமணக்கந்தோண்டி கொக்கரணை உட்கோட்டை புதுச்சாவடி ஆயுதகளம் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் இருந்து ஏராளமானோர் ஏரியில் குவிந்து மீன்களை பிடித்துச் சென்றனர். தற்போது கொரோனா தாக்கம் உள்ள நிலையில் சமூக இடைவெளியின்றி அதிகமானோர் ஒரே இடத்தில் கூடியதால் நோய் தொற்று ஏற்படும் நிலை உருவாகும் என சமூக ஆர்வலர்கள் கூறுகின்றனர். ஒற்றுமையே பலம் என்பதை நிரூபித்துள்ளனர் மயிலாடுதுறை விவசாயிகள். மயிலாடுதுறை மாவட்டத்தில் சிறு குறு விவசாயிகள் 1040 பேர் ஒன்றிணைந்து வீரசோழன் உழவன் உற்பத்தியாளர் குழு என்ற அமைப்பை ஏற்படுத்தியுள்ளனர். இந்த அமைப்பின் மூலம் விவசாயிகள் கூட்டாக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக இந்த வருடம் குருவை சாகுபடிக்கு சமுதாய நாற்றங்கால் என்ற மிகப்பெரிய திட்டத்தை செயல்படுத்தி வருவதாக தெரிவிக்கின்றனர். விவசாயிகளை என்ன பண்ணுறாங்கனாக்கா அவங்கவுங்க வயலில் இருக்கக்கூடிய இந்த சேதுகளை அள்ளி போட்டு இந்த இப்போ மீ இந்த இயந்திர நடவுக்கு நாற்று தயார் பண்ணுறாங்கங்க. அந்த மாதிரி தயார் பண்ணும்போது பார்த்திங்கனாக்கா அந்த நாற்றுங்களாம் தரத்தோடு இருக்க மாட்டேங்குதுங்க.
அது நிறைய இடர்பாடுகள் அதை சந்திக்கிறாங்க. பட் அதனால் மகசூல் கூட குறையுதுங்க. இப்போ எங்களுடைய குழுவானது என்ன பண்ணியிருக்கோம்னாக்கா, நாங்கள் வந்து ஒரு தரமான ஒரு கம்பெனியோட தொடர்பு கொண்டு, ஒரு தனியார் கம்பெனியை தொடர்பு கொண்டு அவங்கள்ட்டேருந்து தரமான ஒரு மீடியா, இந்த இதுக்காக உள்ள இந்த நாட்டு தயார் பண்ணுறதுக்காக உள்ள மீடியாலாம் வாங்கி அதுக்குள்ளே தொழில்நுட்பத்தை அவங்க மூலிமா நாங்கள் பெற்று இந்த சர்வே இந்த நர்சரியை நாங்கள் பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்கோம் சார். அங்கே இந்த நர்சரி இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இது கிடைக்கக்கூடிய இந்த நாற்றானது ஒரு நல்ல மகசூலை விவசாயிகளுக்கு கொடுக்குதுங்க. இப்போ வரக்கூடிய காலகட்டங்களில் இந்த தொழில்நுட்பத்தை எல்லா விவசாயிகளும் பயன்படுத்தணும். பயன்படுத்தினாக்கா நல்ல ஒரு மகசூலை அவங்க பெறலாம். ட்ரேயில் நெல் விதையை பரப்பி அவற்றை வயலில் அடுக்கி வைக்கின்றனர். சேறு இல்லாமல் நவீன முறையில் இவர்கள் நாற்றுகளை வளர்க்கின்றனர். 21 நாட்களில் நாற்றின் வேர்பகுதி சேதமாகாமல் அப்படியே எடுத்து சுருட்டி நடவுக்கு அனுப்புகின்றனர். சமுதாய நாற்றங்களால் விவசாயிகளுக்கு அதிக அளவு பயன் கிடைப்பதாகவும் தெரிவிக்கின்றனர். நாற்றங்கால் தயார் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா, ஒரு 5 ஏக்கர் இருக்கிற விவசாயி பாத்தீங்கன்னாக்கா, அவர் ஒரு 100 கோழிக்கு தண்ணியை வச்சு அதுக்கு நர்சரியை ரெடி பண்ணி அதை கொஞ்சம் பயிர் பண்றதுக்கு ரொம்ப மெனக்கெடுவாங்க. அப்போ சமுதாய நாற்றங்கள் இங்கே வரும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு 100 ஏக்கரோ 150 ஏக்கரோ எடுக்கக்கூடிய வயலுக்கு 1 ஏக்கர் இருந்தால் போதும். 1 ஏக்கர் நாற்றங்களை வச்சு நம்ம பண்ணும்போது அது எல்லாருக்குமே பெனிஃபிட்டாக இருக்கும். அதனால் இது மாதிரி ஒரு சமுதாய நாற்றங்களை இருக்க வரக்கூடிய காலகட்டங்களில் எல்லா விவசாயிகளும் பயன்படுத்தி குழுவையும் முன்னேற்றி அதனால் நீங்களும் ஒரு பயனடையணுங்கிறது எங்கள் சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். ரெயின்கன் டெக்னாலஜியை பயன்படுத்துவதால் அதிக அளவில் தண்ணீர் சேமிக்கப்படுவதாகவும் தெரிவிக்கின்றனர். இப்போ இது ஒரு புது டெக்னாலஜி நாங்கள் வந்து உற்பத்தி பண்ணிருக்கோம் சார். இந்த ரெயின்கன் டெக்னாலஜின்னு சொல்லிட்டுங்க. அதாவது எப்படின்னாக்கா, நாற்று பயன்படுத்தி காலம்பரை ஈவினிங் பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி எடுத்து கீழே இருக்க தண்ணி எடுத்து தெளிக்கிறோங்க. இதில் பாசி படிஞ்சு போய் அந்த நாற்றெல்லாம் பார்த்தீங்கன்னா வேணாக போகுதுங்க. இதுக்கு ஒரு நல்ல தண்ணியை நம்ம கொடுக்கணுனாக்கா ஸ்ப்ரே பண்ணணுங்க. ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு இன்றைக்குள்ள டெக்னாலஜி இல்லைங்க. இப்போ ரெயின்கன்கிற டெக்னாலஜி நமக்கு வந்து இந்த ஒரு சமீப காலமாக வந்திருக்குங்க. சொட்டு நீர் பாசனத்துக்கு அப்புறம் வந்தது இந்த ரெயின்கன். இப்போ இதை பயன்படுத்தி நாங்கள் நர்சரியை நாங்கள் டெவலப் பண்ணி கொண்டு வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா, எங்களுக்கு நாற்றாங்காலில் வந்து ஒரு தரமான நாற்றை கொடுக்க முடியுதுங்க. ஒரு நல்ல நீரோட்டம் ஆற்றுக்கு பொறுத்த வரைக்கும் ஃபெர்டிலைசர்ஸ் அது மூலிமா கொடுத்துட்ருக்கோம். அது ஒன்றுங்க. தண்ணி சேவிங்ஸு அருமையான பார்த்தீங்கன்னாக்கா நீர் சேமிப்பு அதனால் கிடைக்கிது. நமக்கு தரமான நாற்று கிடைக்கிதுங்க. இதையும் அவங்க வந்து அவங்களோட பட்ஜெட்டுக்கு தந்தாப்புல இதையும் அவங்க பயன்படுத்திக்கலாம், விவசாயிகளும் பயன்படுத்திக்கலாம். இந்த தொழில்நுட்பம் குறித்து கற்றுக்கொள்ள ஆர்வமுள்ள விவசாயிகள் தங்களை அணுகலாம் எனவும் உழவன் உற்பத்தியாளர் குழுவினர் தெரிவிக்கின்றனர். இடுக்கி மாவட்டத்தில் மிளகு விலை தொடர்ந்து அதிகரித்து வருவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டத்தில் 35,000 ஹெக்டேர் பரப்பில் மிளகு பயிரிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் தற்போது வெளிநாட்டுக்கான மிளகு ஏற்றுமதி துவங்கியுள்ளது. மேலும் மிளகு பறிப்பு சீசன் முடிந்து மிளகு வரத்தும் அதிகரித்துள்ளதால் மிளகு விலை படிப்படியாக உயர ஆரம்பித்துள்ளது. கடந்த மாதம் வரை கிலோ 250 ரூபாய் முதல் 300 ரூபாய்க்கு விற்பனையான மிளகு தற்போது 450 ரூபாய் முதல் அதிகபட்சமாக 600 ரூபாய் வரை விற்பனையாகிறது. இதனால் இடுக்கி மாவட்ட மிளகு விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மசூதிக்குள் இருந்த மாம்பழங்களை ருசிக்க சென்ற காட்டு யானை ஒன்று மசூதியின் சுற்றுச்சுவரை உடைத்து சேதப்படுத்தியுள்ளது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே உள்ளது துரப்பள்ளி. இது முதுமலை புலிகள் காப்பக வனப்பகுதியை ஒட்டி அமைந்துள்ளது. இந்நிலையில் முதுமலை வனப்பகுதியிலிருந்து அடிக்கடி காட்டு யானைகள் இப்பகுதிக்குள் வந்து செல்வது வழக்கமான நிலையில் வனப்பகுதியை விட்டு வெளியேறிய காட்டு யானை ஒன்று சாலையில் நடந்து சென்று மாம்பழங்களை ருசிப்பதற்காக மசூதிக்குள் நுழைய முயன்றிருக்கிறது. அப்போது மசூதியை சுற்றி கட்டப்பட்டிருந்த தடுப்பு சுவரை உடைத்து சேதப்படுத்தியுள்ளது. இதனை கண்ட ஊர் மக்கள் யானையை அங்கிருந்து விரட்டியுள்ளனர். இதையடுத்து மசூதிக்குள் இருக்கும் மாமரத்தை வெட்டி அகற்றும் பணியில் அவர்கள் ஈடுபட்டுள்ளனர். சத்தியமங்கலம் அருகே உணவு தேடிய குருவிகள் வயல் பகுதிகளில் விளைந்துள்ள திணையை சாப்பிடுவதற்கு கூட்டம் கூட்டமாக குவிந்தன. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் பகுதியில் மானவரியாக கம்பு பயிரிடப்பட்டுள்ளது. தற்போது பயிர் சாகுபடி தீவிரமாக நடந்து வரும் நிலையில் கம்பு பயிரில் திணைவிட்டுள்ளதால் அதனை சாப்பிடுவதற்காக குருவிகள் அந்த பகுதியில் உள்ள மின் கம்பிகளில் அமர்ந்தபடி முகாமிட்டுள்ளன. கூட்டம் கூட்டமாக பறந்து செல்லும் குருவிகள் கம்பு பயிரில் திணை மீது அமர்ந்து தனது அலகுகளால் கொத்தி கொத்தி தீவனம் உட்கொள்ளும் காட்சி காண்போர் கண்களை கவர்ந்துள்ளது.
வேகமாக காற்று வீசும்போது சாய்ந்து ஆடும் கம்பு பயிர் மீது குருவிகள் அமர்ந்து ஆடுவது தாலாட்டு போல காட்சியளிக்கிறது. குருவிகள் காற்றின் வேகத்திற்கு ஈடுகொடுத்தபடி தீவனம் சாப்பிடுகின்றன. கம்பு பயிரில் தீவனம் உட்கொள்ளும் குருவிகள் அப்பகுதியில் உள்ள மரங்கள் மற்றும் மின்கம்பிகளில் அமர்ந்து பொழுதுபோக்குவதோடு பசிக்கும் நேரங்களில் உணவு தேடி கம்பு விளைந்துள்ள விளைநிலங்கள் பகுதியிலேயே முகாமிட்டு உள்ளன. சிவகங்கையில் கௌரி விநாயகர் கோவிலுக்கு சொந்தமான 10 கோடி ரூபாய் மதிப்பிலான நிலம் தனியார் ஆக்கிரமிப்பிலிருந்து மீட்கப்பட்டதை இந்து அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு பார்வையிட்டார். இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், கோவில்களுடைய சொத்துக்களை யார் அபகரித்திருந்தாலும் அதனை உடனடியாக அரசிடம் ஒப்படைக்க வேண்டும் என்றும், கோவில் சொத்துக்களை அபகரித்தது யாராக இருந்தாலும் அவர்கள் மீது சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்தார். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் அர்ச்சகர்கள், பட்டாச்சாரியர்கள், பூசாரிகள் என 100க்கும் மேற்பட்டோருக்கு அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு நிவாரணப் பொருட்கள், 15 வகையான மளிகைப் பொருட்கள் மற்றும் உதவித்தொகை 4000 ரூபாயை வழங்கினார். கரூர் மாவட்டம் குளித்தலை ராஜேந்திரம் கிராமத்தில் வசித்து வரும் மணிமாறன் என்பவருக்கு கடந்த டிசம்பர் மாதம் இடதுகாலில் ஏற்பட்ட ரத்த அடைப்பின் காரணமாக அவரது இடதுகால் அறுவை சிகிச்சை மூலமாக அகற்றப்பட்டது. இதனால் மனைவி மற்றும் குழந்தைகளுடன் வருமானம் ஈட்ட முடியாமல் வாழ்வாதாரம் இழந்து தவித்து வந்தார். இந்நிலையில் அதே பகுதியில் உள்ள விஜய் மக்கள் இயக்கத்தினர் மாற்றுத்திறனாளியான மணிமாறனுக்கு 150,000 ரூபாய் மதிப்பிலான மளிகை காய்கறி கடையை அமைத்துக் கொடுத்து உதவியுள்ளனர். பொதுமக்கள் வந்து அதிகமாக கூடுற இடங்களுக்கு போகக்கூடாது. போனால் வந்தாலும் ரொம்ப கவனமாக இருக்கணும், மாஸ்க் போட்டுக்கணும், கை அடிக்கடி கழுவிக்கணும், இடைவெளி விட்டு போகணும். மக்கள் வந்து இடைவெளி விட்டு வஸ்திரம் போனாலும் சரி, இதாலும் சரி, முகக்கவசம் கட்டாயம் அணியணும். அது இது பண்ணிங்கன்னா நம்ம வந்து இந்த கொரோனாவிலேருந்து நம்ம பாதுகாத்துக் கொள்ள முடியும். அரசாங்கம் சொல்கிறபடியே நம்ம டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணணும், முகக்கவசம் போடணும் அப்படிங்கிறது நம்மளுடைய உடல் நிலைக்காகத்தான். அதை வந்து மக்கள் பாதுகாக்கத்தே வேணும், அவங்க சொல்கிற நெறிமுறைகளை நம்ம பயன்படுத்தத்தே வேணும். சமூக இடைவெளி விட்டு நிற்கணும், தேவையில்லாமல் வெளியில் பயணம் செய்கிறத தவிர்க்கணும். அவங்க வந்து மாஸ்க் கம்பல்சரி போட்டுக்கணும். மாஸ்க்கு தான் முதல்கட்ட தடுப்பு நடவடிக்கையே. அதான் மாஸ்க்கு கம்பல்சரி போட்டுக்கணும். முகக்கவசம் கண்டிப்பாக அணியப்பட வேண்டும். கைகழுவதற்கு சானிடைசர் கண்டிப்பாக அடிக்கடியே போட வேண்டும். அது மட்டும் இல்லாமல் சமூக இடைவெளியோடு தான் எங்கு சென்றாலும் அதை பராமரிக்க வேண்டும். இன்றைக்கு கொரோனா தொற்று வந்துருச்சு அப்படிங்கிற காய்ச்சலோ இருமலோ தான் உடனடியாக பக்கத்தில் இருக்கிற இந்த அரசு மருத்துவமனையாக இல்லை டாக்டர்களை அணுகி முறையான சிகிச்சை மேற்கொள்ளப்பட வேண்டும். மக்கள் வந்து முகக்கவசம் அணிவிச்சு தனி மனிதர் இடைவெளியை கடைபிடிச்சா கொரோனா வைரஸிலிருந்து தப்பிக்கலாம். எல்லாம் சமூக இடைவெளி விட்டு கடலே அரசு போகிற கட்டுப்பாடுகளெல்லாம் பார்த்து சரியாக இருந்துக்கிட்டால் தவிர்க்கலாம். பொதுமக்களுங்க தன்னைத்தானே காப்பாற்றிக்கிறதுக்கு அவங்க முகக்கவசம் போட்டுக்கணும். அவங்க கொஞ்சம் தள்ளியே நின்று மற்றவங்களோட பேசணும். கூட்டத்தில் போய் சேரக்கூடாது. கூட்டத்தை நெரிசலை தவிர்க்கணும். கூட்டத்திலையும் போகிறாங்க வர்றாங்க, அதை தவிர்த்தாவே கட்டுப்படுத்தலாம். தான் நிச்சயம் கண்டிப்பாக வந்து வெளியில் போகும்போது மாஸ்க் போட்டு போகணும். தனி மனித இடைவெளி வந்து ரொம்ப முக்கியம். எப்போதுமே ஹேண்ட் வாஷ் பண்ணணும். எங்கே போனாலும் சானிடைசர் வச்சுருக்கணும். கேரளாவில் கடந்த 24 மணி நேரத்தில் 107,474 பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டது. இதில் 11,647 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டது. இதனால் மொத்த பாதிப்பு எண்ணிக்கை 28,04,737 உயர்ந்துள்ளது. கொரோனா தொற்றால் 112 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் இதுவரை 12,060 பேர் உயிரிழந்துள்ளனர். தற்போது மாநிலம் முழுவதும் பல்வேறு மருத்துவமனைகளில் 105,936 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி நகர் ஆனைமலை உள்ளிட்ட பகுதிகளில் அரசு மருத்துவமனை, ஆரம்ப சுகாதார மையங்களில் நாள் 1க்கு 100 முதல் 200 பேருக்கு தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டு வருகின்றது. இந்நிலையில் பொள்ளாச்சி புரவிப்பாளையம் மற்றும்
பொள்ளாச்சி, காமாட்சி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் தடுப்பூசி மையங்களில் ஏராளமான பொதுமக்கள் தடுப்பூசி செலுத்திக் கொள்வதற்காக குவிந்து வருவதாகவும், இதனால் நோய் தொற்று மேலும் பரவ வாய்ப்பு உள்ளதாகவும் புகார் எழுந்துள்ளது. எனவே சுகாதாரத்துறை மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் தடுப்பூசி மையங்களில் முறையான அறிவிப்புகளை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. ரயில்வே ஊழியர்களை கௌரவிக்கும் விதமாக பாடல் தயாரித்து சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள மதுரை கூடுதல் கோட்ட ரயில்வே மேலாளர் லலித்குமார் மன்சுகானியை ரயில்வே துறையினர் பாராட்டி வருகின்றனர். கொரோனா வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு ஆக்ஸிஜன் தேவை அதிகமாக இருந்த நிலையில் ஆக்ஸிஜன் உற்பத்தியாகும் இடங்களிலிருந்து சிறப்பு ரயில்கள் மூலம் தேவைப்பட்ட பகுதிகளுக்கு ஆக்ஸிஜன் கொண்டு செல்லப்பட்டது. நாடு முழுவதும் 424 சிறப்பு ரயில்களில் 30,455 மெட்ரிக் டன் ஆக்ஸிஜன் தேவைப்பட்ட மருத்துவமனைகளுக்கு வழங்கப்பட்டு ஆக்ஸிஜன் பற்றாக்குறைக்கு தீர்வு காணப்பட்டது. மேலும் கொரோனா காலத்திலும் ரயில்வே ஊழியர்கள் தொடர்ந்து பணி செய்து அரிசி, கோதுமை உள்ளிட்ட உணவுப் பொருட்கள் உள்ளிட்டவைகள் சரக்கு ரயில்களில் தடையின்றி தேவையான இடங்களுக்கு கொண்டு சென்று சேர்க்கப்பட்டன. தேவைக்கு ஏற்ப பயணிகள் ரயில் சேவையும் இயக்கப்பட்டது. இதற்காக பாடுபட்ட அனைத்து ரயில்வே ஊழியர்களையும் பாராட்டி ராஜஸ்தான் மாநிலத்தைச் சேர்ந்த மதுரை கூடுதல் கோட்ட ரயில்வே மேலாளர் லலித்குமார் மன்சுகானி ஹிந்தி மொழியில் பாடல் எழுதிய நிலையில் அதை அவரது மகன் திவ்யன்ஷ் மன்சுகானி ஹிந்தி திரைப்பட பாடல் மெட்டில் பாடி யூடியூப் தளத்தில் பதிவு செய்துள்ளார். இதை வெகுவாக பாராட்டிய மத்திய ரயில்வே அமைச்சகம் தனது முகநூல் பக்கத்தில் பகிர்ந்து லலித்குமார் மன்சுகானியை கௌரவித்துள்ளது. இதேபோல லலித்குமார் மன்சுகானியை ரயில்வே துறையினர் பாராட்டி வருகின்றனர். கடந்த 2 மாதங்களாக கோடை வெயில் சுட்டெரித்து வரும் நிலையில் நீர்நிலைகளில் தண்ணீர் சிறிது சிறிதாக வற்ற தொடங்கியுள்ளது. சிவகங்கை அருகே கோவனூர் கிராம கண்மாயில் ஓரளவு நீர் தேங்கியுள்ள நிலையில் அப்பகுதியில் மேய்ச்சலுக்கு வந்த செம்மறியாடுகள் ஒரு புறம் இருந்து சாலையை கடந்து மறுபுறம் உள்ள கண்மாய்க்கு துள்ளி குதித்து ஒன்றன் பின் ஒன்றாக சமூக இடைவெளி விட்டு நீர் பெருக சென்ற காட்சி காண்பவர்களின் கண்களுக்கு விருந்தாக அமைந்தது. தள்ளுமுள்ளு இல்லாமல் சண்டையிடாமல் தங்களுக்கென்று கிடைத்த இடத்தில் தனித்தனியாக நின்று தண்ணீர் பருகும் காட்சி செம்மறி ஆட்டினத்தின் ஒற்றுமைக்கு எடுத்துக்காட்டாய் விளங்கியது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அடுத்த அயன்வேலூர் பஞ்சாயத்திற்கு உட்பட்ட கோவிந்தராஜப்பட்டினம் கிராமத்தைச் சேர்ந்தவர் கண்ணன். இவர் குறவர் சமூகத்தைச் சேர்ந்தவர். இவருக்கு சொந்தமான பட்டா நிலத்தில் 5 ஆண்டுகளுக்கு முன்பு அதிமுக ஒப்பந்ததாரர்கள் சாலை போடுவதற்கான வேலையில் ஈடுபட்டபோது இதனை தடுத்து நிறுத்த கண்ணன் நீதிமன்றத்தை நாடினார். இதனால் கண்ணனுக்கு நஷ்டஈடு வழங்கியும் வேறிடத்தில் பட்டா மாற்றித்தர வேண்டுமென நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. ஆனால் சில தினங்களுக்கு முன்பு மீண்டும் அதிமுக ஒப்பந்ததாரர்கள் இழப்பீடு மற்றும் வேறிடத்தில் பட்டா வழங்காமல் சாலை போடுவதற்கான பணிகளை தொடங்கினர். இதனை எதிர்த்து கேட்டதன் விளைவாக ஒப்பந்ததாரருக்கும் கண்ணனுக்கும் தகராறு ஏற்பட்டதில் கண்ணனை ஒப்பந்ததாரர் அடித்ததாக கூறப்படுகிறது. இதனால் காவல் நிலையத்தில் ஒப்பந்ததாரர் மீது கண்ணன் புகார் அளித்துள்ளார். இந்நிலையில் திடீரென சில நபர்கள் கண்ணன் மற்றும் அவரது குடும்பத்தினரை உருட்டுக்கட்டையால் தாக்கியுள்ளனர். பின்னர் வீட்டினுள் புகுந்து இருசக்கர வாகனம், டிவி உள்ளிட்ட பொருட்களை அடித்து நொறுக்கிவிட்டு சென்றுள்ளனர். படுகாயம் ஏற்பட்ட கண்ணன் குடும்பத்தினர் உளுந்தூர்பேட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சையில் உள்ளனர். இதுகுறித்து 5 பேர் மீது வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து இருவரை கைது செய்து போலீசார் 3 தேடி வருகின்றனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே உள்ள கோவிந்தனூர் பகுதியில் அரசு டாஸ்மாக் கடையில் பூட்டு உடைக்கப்பட்டு உள்ளதாக கடையின் விற்பனையாளர் செந்தில்குமாருக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து கடைக்கு சென்று பார்த்த அவர் பொள்ளாச்சி வடக்குபாளையம் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தார். இந்த புகாரின் அடிப்படையில் போலீசார் திருட்டு முயற்சியில் ஈடுபட்ட நபர்களை தேடி வந்தனர். அந்த தேடல் முயற்சியில் கோவிந்தனூர் பகுதியைச் சேர்ந்த கருப்புசாமி மற்றும் விவேக் ஆகிய இருவர் ஈடுபட்டது உறுதியானது. இதையடுத்து இருவர் மீது வடக்குபாளையம் போலீசார் வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர். சென்னை நந்தம்பாக்கம் பத்னி கார்டன் பகுதியில் வீடுவீடாக சென்று கொரோனா களப்பணியாற்றி வந்தவர் தரணி. இவர் நந்தம்பாக்கம் ராமர் கோவில் தெருவைச் சேர்ந்தவர். இவர் மீது மரக்கிளை ஒன்று உடைந்து விழுந்துள்ளது. இதில் காயமடைந்து அவர் ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் சிகிச்சைக்காக கடந்த 5ஆம் தேதி அனுமதிக்கப்பட்டார். இந்நிலையில் 15 நாட்களாக சிகிச்சை பெற்று வந்தவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். இவருக்கு 2 குழந்தைகள் உள்ளனர். இந்த சம்பவம் அந்த பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.
ஈரோடு மாவட்டம் பங்களாபுதூரில் காவல்துறையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது இருசக்கர வாகனங்களில் கர்நாடக மாநிலத்திலிருந்து விற்பனைக்கு கடத்தி வரப்பட்ட 440 மதுபாட்டில்கள் பறிமுதல் செய்த காவல்துறையினர் கொண்டையம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த மாரசாமி, பச்சையப்பன், டி என் பாளையம் சம்பத்குமார், கடையம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த மகேஷ் என்கிற மாதேஸ்வரன், செந்தில்குமார் ஆகிய 5 பேரை பங்களாபுதூரில் கைது செய்தனர். மதுபாட்டில்கள் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட 2 இருசக்கர வாகனங்களும் பறிமுதல் செய்யப்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி நேதாஜி நகர் அருகே உள்ள உமர்நகர் பகுதியில் ஷாகிதா என்ற பெண் கணவருடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக அவரது மகள் சித்திகாவுடன் வசித்து வருகிறார். அவரது மகள் பணிப்பெண்ணாக வாணியம்பாடி பகுதியில் பணிக்கு சென்றுள்ளார். பின்னர் அவரது மகள் சித்திகா வந்து பார்த்தபோது தனது தாய் ஷாகிதா இரத்த வெள்ளத்தில் உயிரிழந்து கிடப்பதைக் கண்டு அதிர்ந்தார். தகவலறிந்து வந்த நகர காவல்துறையினர் சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து வாணியம்பாடி காவல்துறை விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியை அடுத்த மேல்மலையனூரில் போலீசார் மேற்கொண்ட வாகன சோதனையில் பெங்களூருவில் இருந்து மினி லாரியில் கடத்தி வரப்பட்ட குட்கா மற்றும் பான் மசாலா மூட்டைகள் வாகன சோதனையில் கண்டுபிடிக்கப்பட்டது. இதனையடுத்து கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட மினி லாரி மற்றும் 5 லட்சம் மதிப்புள்ள குட்கா பொருட்களையும் பறிமுதல் செய்தனர். மேலும் குட்கா கடத்தலில் ஈடுபட்ட லாரி ஓட்டுநர் சதீஷ் என்பவரை போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த ஆர் வெங்கடாபுரம் பகுதியில் வீட்டில் கஞ்சா செடி வளர்த்து வந்த அரவிந்த் என்பவரை போலீசார் கைது செய்தனர். மேலும் வீட்டில் சோதனை மேற்கொண்டதில் 2 திருட்டு இருசக்கர வாகனங்கள், கைத்துப்பாக்கி மற்றும் 3 உயரக நாய்க்குட்டிகளை பறிமுதல் செய்தனர். மேலும் தப்பியோடிய அரவிந்தன் கூட்டாளிகளை பரதராமி போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைச்சாலையில் கீழ்மலை பகுதிகளில் அதிக அளவில் சரக்குன்றை மரங்கள் உள்ளன. அதில் மஞ்சள் நிறத்தில் கண்கவரும் விதமாக கொன்றை மலர்கள் குத்து கொத்தாக பூத்து குலுங்கியுள்ளது. இந்த ஆண்டு கோடைக்காலத்திலும் குளிரான காலநிலை தொடர்ந்து நிலவியதால் இந்த மலர்கள் பூக்கும் பருவம் சற்று தாமதமானதாக கீழ்மலை பழங்குடி மக்கள் கூறுகின்றனர். திருவாரூர் தெற்கு மாவட்ட தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் அமைப்பினர் சார்பில் நாச்சிக்குளம் ஊராட்சி மன்றம் அலுவலக வளாகத்தில் இரத்த தான முகாம் நடத்தப்பட்டது. இம்முகாமில் அந்த அமைப்பை சார்ந்தவர்கள் பலர் இரத்த தானம் செய்தனர். மேலும் அந்த அமைப்பின் சார்பில் வழங்கப்பட்ட ஆம்புலன்ஸ் சேவையை முத்துப்பேட்டை காவல் துணை கண்காணிப்பாளர் வெள்ளத்துறை துவக்கி வைத்தார். மயிலாடுதுறை சீர்காழி அருகே திருக்கடையூரில் பெட்ரோல் டீசல் விலை உயர்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்து மத்திய அரசை கண்டித்து இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினர் காரை கயிறு கட்டி இழுத்து வந்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் மனநலம் பாதிக்கப்பட்டவர்களும் ஆதரவற்றோர்களும் ஏராளமானோர் உள்ளனர். கொரோனா காலத்தில் இவர்களுக்கு உணவு கிடைப்பது சிரமமாக உள்ள நிலையில் ஈகா டிரஸ்ட் என்ற சேவை அமைப்பை நடத்தி வரும் தன்னார்வலர் மோகன ராஜசேகரன் என்பவர் 3 வேளையும் தண்ணீர் பாட்டலுடன் உணவு வழங்கி வருகிறார். திண்டுக்கல் நத்தம் சாலையில் குள்ளனம்பட்டியில் உள்ள பெட்ரோல் பங்க் முன் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் திண்டுக்கல் ஒன்றிய குழு சார்பில் பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தின் போது பெட்ரோலை பாட்டிலில் பிடித்து இருசக்கர வாகனத்தின் மீது வைத்து அதற்கு மாலை அணிவித்து நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது மத்திய அரசுக்கு எதிரான வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை கையில் ஏந்தி கோஷங்கள் எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கொரோனா பொது முடக்கம் காரணமாக ஏராளமான சாலையோர வியாபாரிகள் பெருமளவில் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதனிடையே கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் நகர அரிவா சங்கம் சார்பில் பர்கூர் நகரில் ஊரடங்கு காரணமாக வாழ்வாதாரம் இழந்துள்ள 120 பெண் வியாபாரிகளுக்கு கொரோனா நிவாரண நிதியாக தலா 1000 ரூபாய் வழங்கப்பட்டன. மதுரை மத்திய சிறை வளாகத்தில் நடத்தப்பட்ட சிறப்பு தடுப்பூசி முகாம் மூலமாக மதுரை மத்திய சிறையில் உள்ள ஆயுள் தண்டனை மற்றும் விசாரணை கைதிகள், சிறை காவலர்கள் மற்றும்
அவர்களது குடும்பத்தினர் உட்பட மொத்தம் 1778 பேருக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளதாக மதுரை மத்திய சிறை காவல்துறை கண்காணிப்பாளர் ஊர்மிளா தகவல் அளித்துள்ளார். தொடர்ச்சியாக சிறைக்கு வரும் சிறைவாசிகளுக்கும் தடுப்பூசி செலுத்தப்படும் எனவும் அவர் தெரிவித்தார்.